அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நமது வானியலில் நிகழக்கூடிய சில அதிசயங்களை நாம் அவ்வப்போது கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, நாம் எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டிருப்பது, எப்போ நிகழுமோ என்று பார்த்து கொண்டிருப்பது இரண்டு பெரும் விஷயங்கள். ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சந்திர கிரகணம் அப்படின்ட்டு. இது வருடத்திற்கு ஒரு முறையாவது நிகழ்ந்து விடுகிறது. அந்த வகையிலே இந்த 2023 ரெண்டு சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்கிறது. ஒன்று வருகின்ற ஏப்ரல் 20 மற்றொன்று அக்டோபர் மாதம் நிகழ இருக்கிறது. இந்த ஏப்ரல் 20 நிகழ இருக்கக்கூடிய அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா இப்போ சூரிய கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது பல வடிவங்களில் குறிப்பிடுவாங்க. வளைய சூரிய கிரகணம், கங்கண சூரிய கிரகணம், பகுதி நேர சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம், இந்த மாதிரி நிறைய வடிவங்களை குறிப்பிட்டு அது சொல்லுவாங்க, பார்ப்பதற்கு அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த 20 நிகழப்போகின்ற சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஹைப்ரிட் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னென்னா வெவ்வேறு வடிவங்களில் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நிகழக்கூடிய சூரிய கிரகங்களை வெவ்வேறு வடிவங்களில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அந்த வகையில் வளைய சூரிய கிரகணம், அதே போல் முழு சூரிய கிரகணத்தையும் வந்து இந்த கிரகணத்தின் போது பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் அந்த கங்கண சூரிய கிரகணமும் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிம்பாங்க. சரி, இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமான வாய்ப்பே இல்லை, தெளிவாக சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, நம்மளோட பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தான் இதை பரவலாக வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. துருவப் பகுதிகளில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இதனால் பாதிப்பு எதுவும் ஏற்பட போகிறதா அப்படின்னா, அந்த வெறும் கண்ணால் அந்த கிரகணத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு அறிவியலாளர்கள் முதல் கொண்டு சொல்லுவாங்க. இந்தியாவில் எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்த போவதும் இல்லை, ஏன்னா நம்மளால் அதை பார்க்க முடியாது இயற்கையோட அந்த அதிசயத்தை. இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா, அதை நம்ம அன்றைக்கி இணையதளத்திலோ அல்லது தொலைக்காட்சிகளிலோ நாம் அந்த அற்புதத்தை காண முடியும். ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. காலையில் 7:04 ஆரம்பித்துவிடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அது மதியம் 12:20-21 வரலும் நீண்டு இருக்கலாம் அப்படிங்கிறதும் கருதப்படுது. இந்த இடைப்பட்ட 5 வந்து இந்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்கிறது. இதை வந்து நம்ம ஒரு வானியல் அதிசயமாக கருதி பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அதை கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரங்களில் சில விஷயங்களை செய்யக்கூடாது, செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளால் அதை பார்க்க முடியுதுன்னா அந்த கட்டுப்பாடுகளை வந்துட்டு கடைப்பிடிக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவிலேயே அது தெரிய போகிறதில்லை அப்படிங்கும் போது அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. சில பேர் எங்கே நிகழ்ந்தாலும் பூமியின் மீது தான் அந்த நிழல் வழிகிறது அப்படிங்கிறனால அந்த தோஷத்துக்காக அந்த பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து அதன் பின்னர் வந்துட்டு பூஜை புனஸ்காரங்களை செய்வார்கள். இதில் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறது. தெய்வ வழிபாடு செய்கிறது உத்தமமான விஷயம். வாங்கிய கடனில் ஒரு பகுதியை வந்துட்டு திருப்பி கொடுப்பது, எப்போ அந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரத்திலே வாங்கிய கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கறது, ஜபம் செய்கிறது, இதெல்லாமே சிறந்த ஆற்றலை உங்களுக்குள் கொடுக்கும். எப்போவுமே கிரகணம் நிகழும் போது இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம பார்க்க முடியலைன்னா கூட பூமிக்கு அது நிகழ்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனதிற்கு தோன்றுகிறதுனா அந்த நேரத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அற்புதமான நாள், தவற விட வேண்டாம். வாழ்க்கையிலே என்ன சொல்ல, நம்மளால் நேரில் பார்க்க முடியலைன்னா கூட அது நிகழ இருக்கின்ற விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக இணையத்தில் வந்துட்டு வெளியிடுவாங்க. அதை பார்த்து ரசியுங்க. மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.